Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி dry fruits ரவா தோசை. சோ அதுக்கு தேவையான பொருள் 1 கப் ரவா, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 கால் ஸ்பூன் sugar, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1 சின்ன பிட் இஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இஞ்சி, பச்சை மிளகாய், கருகப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸு நம்ம என்னென்ன போடணுங்கிறது நம்ம சாய்ஸ், எது வேணுமோ போட்டுக்கலாம். டேட்ஸு கூட சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம், ட்ரை கிரேப்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம், நம்மள்ட்ட எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். ஜீரகம், உப்பு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1 கப் ரவா, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு, ஜீரகம், நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருகப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது முழுகிற வரைக்கும் தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ தட் அது கட்டி இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கட்டி எதுவும் இல்லை. ஸோ இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்மளுக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் தோசை மாவோட இது இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தோசை பண்ணலாம். கட் பண்ண நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு வாட்டியும் தோசை பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை பண்ணணும். இல்லைன்னா அடியில் போய் எல்லாம் செட்டில் ஆகிருக்கும், மேலே தண்ணியாக இருக்கும். ஸோ நல்லா ஈவனாக இப்படி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை பண்ணணும். இப்போ கல் நல்லா ஹீட் ஆகிடாச்சு. ரவா தோசைக்கு கல் எப்பயுமே நல்ல சூடாக இருக்கணும், அப்போ தான் தோசை நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். உடனே எண்ணெய் விடாதீங்க, கொஞ்சம் இது குக் ஆனதுக்கப்புறமா ஆயில் விடலாம். அங்கங்கே கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருந்ததுனால் கொஞ்சமாக மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாதி குக் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் இல்லை கீ, நம்மளுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதும் எடுத்துடலாம். நம்மளோட கிறிஸ்பியான தோசை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.